வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையை அறிய வேண்டும் எப்படி இருந்த நாம் இப்போது இப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோவிலுக்குள் வர முடியாது சாலைகளில் நடக்க முடியாது படிக்க கூடாது எதிரே வரக்கூடாது போன்ற தடைகள் எல்லாம் இப்பொழுது இல்லை என்றால் எப்படி இல்லாமல் ஒழிக்கப்பட்டது அதுதான் நமது சமூக சீர்திருத்த தலைவருடைய வெற்றி நான் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டி தருகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு கல்வி புரட்சியே நடந்து கொண்டிருக்கிறது பள்ளி கல்வியாக இருந்தாலும் கல்லூரி கல்வியாக இருந்தாலும் பல்கலைக்கல்வியாக இருந்தாலும் அது உங்கள் கல்வித் தகுதியை பெற்றவர்களாக உங்களை மாற்ற வேண்டும் ஆனால் அதனையும் தாண்டிய தனித்திறமைகள் அவசியம் 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 அதனை மறந்து விடாதீர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தன்னை பற்றிய சிந்தனையும் இருக்க வேண்டும் நாட்டை பற்றிய புது நோக்கமும் இருக்க வேண்டும் இரண்டுமே முக்கியம்தான் இந்த அரங்கத்தில் இருக்கும் உங்களைப் போல இள இளவயதில் அதாவது பதினெட்டு வயதில் கோவையில் நடந்த திமுக மாணவர் மாநாடு பார்வையாளராக சென்றிருந்தேன் அப்போது அழைப்புதலில் பெயர் போடக்கூடிய அளவுக்கு முக்கிய பேச்சாளராக நான் வளரவில்லை எனக்கு ஒரு நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு தர முடியுமா என்று மாநாட்டு தலைவராக பொறுப்பாளராக இருந்த எல் கணேசனிடத்திலே அனுமதி கேட்டு அனுமதியும் கொடுத்தார் பேசினேன் மொழிக்காக நம்முடைய இனத்துக்காக போராடுகிறோம் போராடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரை இழக்கின்ற தியாகத்தையும் செய்வதற்கு கூட காத்திருக்கிறோம் மொழிக்காக இனத்துக்காக தனையினை இழந்த தந்தை என்று என்னுடைய தந்தைக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நான் பேசினேன் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எனது முதல் மாநாட்டு பேச்சு அதே தலைவர் கலைஞர் இருந்தார் அப்பொழுது அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் எனக்கு மட்டுமல்ல இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு அறிவுரை கூறினார் முதலில் நன்கு படியுங்கள் அதுதான் உங்களது பெற்றோருக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய முதல் கடமை என்று குறிப்பிட்டார் நம்முடைய தலைவர் கலைஞர் அதே அறிவுரையைத்தான் இன்றைய இளைஞர்களுக்கும் நான் சொல்வேன் படியுங்கள் 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 இதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள் கல்விதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்து அந்த சொத்தை சேகரித்து விட்டால் மற்ற சொத்துக்கள் தானாக வந்து சேர்ந்துவிடும் எனவே பள்ளி காலத்திலே கல்லூரி காலத்திலே படிப்பிலிருந்து கவன இருக்கக்கூடாது எந்த சூழலிலும் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள் அது உங்கள் உடல் நலனுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு நலனுக்கும் கேடு வைக்கும் அதேபோல் இணையதளங்களை சமூக வலைத்தளங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் குறிப்பாக மாணவிகள் நிச்சயமாக படித்தாக வேண்டும் பட்டங்கள் வாங்க தவறக்கூடாது வாங்கிய பட்டத்துக்கு தகுதி வாய்ந்த வேலைகளுக்கு நிச்சயம் செல்ல வேண்டும் உயர் பதவிகளை அடைய வேண்டும் தங்களின் பொருளாதார தேவையை தாங்களே பணியாற்றி பெரும் தகுதியை பெற வேண்டும் மாணவராக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அஞ்சாமை ஆகியவை வேண்டும் சமூக நீதி சமநீதி சமதர்மம் சகோதரத்துவம் ஆகிய நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் எனக்கு ஒரு மாபெரும் கனவு இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் அந்த கனவு கனவு என்றால் கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை உடைகள் மிதப்பதல்ல ஒரு லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தி நாளும் உழைப்பது அந்த உழைப்பைத்தான் நாள்தோறும் நான் இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கனவை நோக்கிய பெரும் பயணத்திற்கு கைகாட்டி கலங்கரை விளக்காக இருக்கக்கூடியவை தான் மாபெரும் தமிழ் கனவு போன்ற நிகழ்ச்சிகள் இதனை சிறப்பாக நடத்தி தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உருவாக்க இருப்பதே உண்மையான உணர்ச்சிகள் நாடு இதனால் அடையும் தமிழ் மலர்ச்சிகள் ஆகவே அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்